மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சியாக பீகார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் திரு லாலு பிரசாத் ஆகியோர் காங்கிரஸ் தலைவர் சோனியாவை இன்று சந்திக்கிறார்கள். வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை எதிர்க்க நாடு முழுவதும் எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்கும் முயற்சி நடைபெறுகிறது. இதில் தெலுங்கானா முதலமைச்சர் திரு சந்திரசேகர ராவ், மேற்குவங்க முதல்வர் செல்வி மம்தா பானர்ஜி, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பீகார் முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான திரு லாலு பிரசாத்தும் இதில் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். இதன் அடுத்த கட்டமாக டெல்லியில் இன்று திரு நிதிஷ்குமார், திரு லாலு பிரசாத்தும் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியை சந்திக்கிறார்கள். டெல்லியில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இந்த 3 பேரும் சந்திப்பது இதுவே முதல் முறையாகும்.